வெல்கம் டு அறுசுவை இது புது சுவை. இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் சூப் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக நான் 150 கிராம் ஆட்டு நெஞ்சிலம்பு வாங்கி வச்சுருக்கேன். இது நீங்கள் ஆட்டு கால்லையும் செய்யலாம் இந்த சூப்பை. இப்போ ஒரு உரலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கிறேன், அரை ஸ்பூன் அளவு சீரகம். இது நீங்கள் மிக்சியில் அரைச்சும் செய்யலாம். இந்த மாதிரி கையாலேயே இடித்து செஞ்சால் இன்னுமே நல்ல மணமாக இருக்கும், அதனால் நான் இதில் போட்டு இடிச்சுக்கிறேன். இப்போ இதை இடித்தாச்சு. ஒரு கோர்ஸ் பவுடராக தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ ஒரு குக்கரில் இந்த ஆட்டு எலும்பை நான் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மட்டும் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி, நம்ம அரைச்ச பொடி, தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் கால் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன், தண்ணி ஒரு 3 கப் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நம்ம விசில் போட்டுடலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி நான் விசில் போட்டுடுறேன். இது ஒரு 5-6 விசில் வரட்டும். உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கவுண்ட் வித்தியாசப்படுத்திக்கலாம். நான் 6 விசில் வந்தோடனே இறக்கி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். நல்லா வெந்திருக்கு. இப்போ ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதில் 1/4 கப் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க. கரைச்சி எடுத்தாச்சு. இதே டைமில் நான் தாளிக்கிறதுக்காகவும் ரெடி பண்ணிடுறேன். 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் 1/4 ஸ்பூன் சோம்பு, கருவேப்பில ஒரு குத்து, மீதி எடுத்து வச்சுருந்த வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து அது தாளிச்சிடலாம். நம்ம கலந்து வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை இந்த சூப்போடு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறனால சூப் கொஞ்சம் திக்காகும், அதனால தான். தாளித்ததில் வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆனதும் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அதோடய ரா ஸ்மெல் போகட்டும். இப்போ இது நல்லா வதங்கினதும் இப்போ சூப் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் கொத்தமல்லி இலை சேர்த்து கொதிக்க வைக்கலாம். இப்போ இந்த தாளித்ததும் நல்லா வதங்கிருச்சு. அதோட இதையும் ஊற்றிடுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு மட்டன் சூப் ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி நம்ம சேனலில் ரைஸ்க்கு ஊற்றி சாப்பிட்ற மட்டன் சூப் ரெசிபியும் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த சூப்பும் ரொம்பவே அருமையாக இருக்கும். இது சளி இருமல் இருக்க டைமில் நம்ம இந்த மாதிரி வச்சு குடித்தோன்னா ரொம்பவே உடம்புக்கும் நல்லது. அடிக்கடி இந்த மாதிரி மட்டன் நெஞ்சிலம்பு சூப் வச்சு குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்